முடியுதா அப்படினு காலர தூக்கி விடுறப்பல அந்த ரவிக்குமார் இதுக்கு யார் காரணம் சரியான நடவடிக்கை இல்லாத ஒரே காரணம்தான் முதலமைச்சர் ரோல் அந்த காவல் தெரிய கண்டுக்காம இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப மகளிர் வந்து பாலியல் மண்படமே கொலைகள் எல்லாம் வந்து தனியார் பள்ளியில நடந்துட்டு இருக்கு ஸ்ரீபதியோட இந்த முட்டு பள்ளி பையங்க அப்படினு சொல்லி கெஞ்சறோம் கெஞ்சறோம் ஆனா மௌனமாவே இருக்கறாங்க कुछवाड़ोर सदेह கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டத்தை நடத்தப் போவதாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்க அமைப்பினர் அறிவிப்பு விடுத்திருந்த நிலையில இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில அதன்படி இன்று காலை டிஜிபி அலுவலகம் முன்பாக குவிந்த அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்க அமைப்பினைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் அங்கே முற்றுகையிட்டு டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினர் அப்படி போராட்டம் நடத்திய ஜனநாயக மாத சங்க அமைப்பினர் தமிழக அரசும் காவல்துறைக்கு எதிராகவும் பல கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் மாணவி ஸ்ரீமதி மரணத்தின் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஜனநாயக மாத சங்கத்தின் நிர்வாகி வாசிகி அவர்கள் கூறும்பொழுது மாணவி ஸ்ரீமதியின் குடும்பத்தார் நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடியின் நடவடிக்கைகள் இதில் சரியில்லாத காரணத்தினால நாங்கள் இந்த நிலைக்கு இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் மேலும் மாணவிக்கான உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் மௌனம் கலைத்து வாய் திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாணவி ஸ்ரீமதியின் தாய் கூறும்பொழுது யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற துணியில் பள்ளியின் தாளர் காலரை தூக்கிவிட்டு சொல்லுகிறார் இதெல்லாம் எதனால் அவரை கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதால் தான் இந்த காவல்துறையும் அரசும் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாலே இது போன்ற நிகழ்வுகள் மாணவர்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற ஜனநாயக மாத சங்க அமைப்பினர் அனைவரையும் போலீசார் கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜனநாயக மாத சங்கத்தினர் அனைவரையும் போலீசார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அநேகரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் வாகனத்திலே ஏற்றிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது எது எப்படி இருந்தாலும் இறந்த மாணவி ஸ்ரீமதியின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது மேலும் இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம சேனலில் வெளியிடப்படுற இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்